வணக்கம் நேயர்களே. இந்திய சமுதாயம் எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவால்களில் ஒன்றுதான் இந்த போதை பழக்கமானது. தன்னிலை மறக்க தானே வழி தேடும் சாபம். உணர்வுகளை மறந்து, உண்மை நிலை மறந்து, கனவுக்குள்ளே காலம் செல்ல உயிரை குடிக்கும் பேயானது. ஓடி விளையாடி சிரித்து மகிழ வேண்டிய வயதில் ஒரு மூளையிலே முடங்கி கிடக்க எப்படி முடிகிறது? விஷத்தை கூட அமுதென்று நினைத்து விழுங்கிட எப்படி முடிகிறது? நரை விழுந்து பல் விழுந்து தடி ஊன்றும் வயது வரை இழுந்து விடாமல் பிஞ்சிலேயே பழுத்து விழுந்து விட எப்படி தோன்றுகிறது? சாதனைகள் காத்து கிடக்க சரித்திரங்கள் தன் பக்கங்களை உனக்காக விரித்திருக்க உனக்கு நீயே குழி தோண்டி ஏன் விழ ஆசைப்படுகிறாய்? ஏதாவது ஒரு போதைக்கு எப்பொழுதும் அடிமையாகி விடாமல் உனது மூளையை சுயமாக செயல்படவிடு. சுதந்திர பூமியில் போதைக்கு அடிமையாகி விடாமல் நீயாக இருந்துவிடு. இந்த போதை பழக்கத்துக்கும் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அதோடைய தீர்வு, அதை ஏன் இனிமேல் நம்ம பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் சுலபமாக புரிஞ்சுக்கலாம். ஆக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் போதை பழக்கம் இதை பற்றி விளக்குகிறது இன்றைய தொகுப்பு. போதை பழக்கத்தால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ரெண்டு விதமாக வருது. ஒன்று வந்து உளவியல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை, இன்னும் சமுதாயத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். ரெண்டு விதமாக இருக்குது. இப்போ உளவியல் ரீதியான பிரச்சனையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம தனிமையாக இருந்துக்கிறது, லோன்லினஸ் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, சில பேர் வந்து நமக்கு சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, அப்போது இந்த நம்ம போதை பழக்கம் இல்லை மது ஏதாவது நம்ம குடித்தோம் அப்படின்னா நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்களா, நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது, அது சரியான தூக்கமும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நைட்டு மட்டுமே சுரக்கக்கூடிய மெலட்டினன் அப்படிங்கிற சுரப்பை வந்து சுரக்காமல் போகுது. ஏன்னா அது பகலா இரவா அப்படின்றது தெரியாமையே அது சுரக்கிறதுல மாற்றம் ஏற்படுது, நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ நைட்டு நீங்கள் சரியாக தூங்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், காலையில் எழுந்திருக்கும் போது தலைவலிக்கும், கண் எரிச்சல் ஆகும். அடுத்தது வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட என்ன பண்ணுவோன்னா கோவப்படுவோம், எரிச்சல் படுவோம். வீட்லேருந்து ஆஃபீஸ் போகிறோமா, அங்கே ஏதாவது ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது, அங்கே என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கோவத்தை அங்கேயும் காட்டுவோம். சரி நம்ம இப்படி பேசினாதான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு என்ன பண்ணுவோன்னா தனியாகவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன்லினஸ் இடத்துக்கு போயிடுவீங்க. அப்போ என்ன பண்ணும், உங்களோட மனசு திரும்ப அந்த போதைக்கு தேடும். இந்த மாதிரி உங்கள் மனசு தனிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்குதுன்னா அந்த இடத்த பற்றியே யோசிக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே அந்த லோன்லினஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக போயிடும். இந்த போதை பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு சில நேரத்தில் நமக்கு தெரியாமல் போயிடுது. ஒரு விஷயத்தில் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுது. செய்யாத விஷயம், நம்ம ரொம்ப நல்ல பர்சனாக இருப்போம், ரொம்ப ஜாலி கோயிங் பர்சனாக இருப்போம், திடீர்னு நம்ம தனிமையாக இருப்போம். அடுத்தது என்ன பண்ணுவோம், கொலை கொள்ளை இந்த மாதிரியான தப்பான சம்பவத்திலையும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்மளாக இந்த விஷயத்த செஞ்சோம், நம்மளாக இந்த மாதிரி தப்பான ஒரு காரியத்தில் இறங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு அவமானம் ஏற்படுது. அது கடைசியாக எங்கே போய் விடுதுன்னு பார்த்திங்கன்னா தற்கொலை வரைக்கும் கொண்டு போகுது. அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த பழக்கத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும். இதுலேருந்து வெளில வரணும்னா என்ன பண்ணும், நமக்கு பிடிச்ச விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ பிடித்தமான விஷயத்த செய்யுங்க. உங்கள் வீட்டில் அப்பா அம்மா ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ நிச்சயமாக இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வரவே வராது. நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, வீட்டில் டைம் கிடைக்குதா நம்ம வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. மொபைல் ஃபோன் இருக்கா, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி நம்ம வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. அப்படி உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுங்க, ஹாலிடேஸ் அப்போது வெளியில் போங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகிறது நல்ல விஷயம் தான், ஆனால் எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு சில தவறான காரியங்களில் ஈடுபடுறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி குடிக்கிற பழக்கம் இருக்குது, சிகரெட் பழக்கம் இருக்குன்னா அவங்கக்கிட்டேருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விலக்கிக்க பாருங்கள். எப்படி விலக்குறது, சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் போகிறீங்கன்னா அவங்க உங்களை கூப்பிட போகிறது கிடையாது. இந்த மாதிரி தவறான நண்பர்கள் இருக்காங்களா, அவங்கக்கிட்டேருந்து கண்டிப்பாக விலக்கிக்கோங்க. அவங்க சப்போஸ் உங்களை கூப்பிட்றாங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் இல்லையா, இவங்க கூட போனால் நம்ம இந்த மாதிரி தவறான செயல் செய்வோன்னு. அப்படியான ஒரு இடம் நடக்குதுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது.
இப்போ நம்ம வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைலாம் என்ன இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து சமூக ரீதியான பிரச்சனைகள் என்ன. தனக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாத்துக்கிறது நம்மளுடைய கடமை பொறுப்பு. அதை உணர்ந்து எப்போவுமே செயல்படுங்க. இப்போது சமூகத்தில் என்ன பிரச்சனை நடக்குது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அமைப்பு வந்து சீர்குலைதல். என்ன பிரச்சனை வரும்? நம்ம போதையில் அடிமை ஆகிட்டோம், குடிக்கிறோம் அப்படின்னாலே வீட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சண்டை வரும், பிரச்சனை வரும், வாக்குவாதங்கள் ஏற்படும். இந்த மாதிரி இந்த பழக்கத்தை தவிர்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த வாக்குவாதங்கள்லாம் வராது. அடுத்தது என்ன ஆகும்னா பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வரும். நிறையா செலவு பண்ணுவோம், என்ன பண்ணுறோனே நமக்கு தெரியாது. எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் பண்ணுறதுனால செலவு எவ்வளோ ஆகுது, எவ்வளோ வந்தது, எவ்வளோ போச்சுன்றதே நமக்கு தெரியாது. பொருளாதார ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வரும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பிரச்சனை வரும்போது என்ன ஆகும்? கடன் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுக்கு தற்கொலை சம்பந்தம், இறப்பு, அந்த மாதிரி தான் உங்களோட மைண்ட் போயிட்டுருக்கோம். இதை விட அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக ஒழுங்கு சீர்கேடு. நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் பாதுகாத்துக்கிறது நம்ம எல்லாருடைய பொறுப்பு தான் இல்லையா? அப்போது நம்ம ட்ரிங்க் சாப்பிட்டு வண்டி ஓட்டுறோம், அப்போ என்னாகுது, தெரியாமல் இன்னொருத்தவங்களை அடிச்சிடும். அப்போ நம்மளோட ஃபேமிலியும் பாதிக்கப்படுது, ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட ஃபேமிலியும் நிச்சயமாக பாதிப்படையுது இல்லையா? அப்போது நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு விஷயம் செய்கிறோமோ அது ரொம்ப முக்கியமானது. ஆக இந்த பழக்கத்தை எந்த அளவுக்கு சீக்கிரம் விட முடியுமோ அதை விட்டுருங்க. இப்போ இந்த பழக்கத்துடைய விளைவு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். உடம்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும், மன ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா? இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோகா, தியானம் இது போன்ற விஷயத்தில் மனசை ஒருநிலைப்படுத்தி உட்காருங்க. நிச்சயமாக வேறு எந்த ஒரு தவறான விஷயத்துலையும் மைண்டு போகாது. அடுத்தது விளையாட்டு, பொழுதுபோக்கு. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விளையாட்டு இருக்கா அதை செய்யுங்க. பொழுதுபோக்கு, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போங்க, சரியான நண்பர்களோடு போங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குடும்பத்தோட இனங்கள் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்றதை ஷேர் பண்ணுறதில்லை. இந்த மாதிரி பேசிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களோட மைண்ட் போகாது. அப்போ நம்ம ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். ஆக இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த பழக்கத்திற்கான ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்டில் தென், பை பை ஃப்ரம் வினிதா.